ஒரு பாடல் ஒரு கதையினை வெளியிட்ட நமது திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளியினுடைய ஆசிரியை இப்பொழுது கருத்துரை வழங்குகிறார். இவரினுடைய மனதில் என்ன, மகிழ்ச்சியா இல்லை சோகமா இல்லை இரண்டும் கலந்த மயக்கமா கலக்கமா என்று வாலியினுடைய நம்முடைய வாழ்க்கையினை திருப்பி போட்ட பாடல் அந்த பாடல் மயக்கமா கலக்கமா என்பது. அந்த பாடலை விடவும் இவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த மயக்கத்தையும் நம்மளுடைய தயக்கத்தையும் நானே சொல்றேன். ஒரு புது களம், சம்மந்தமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் குழந்தைகள் கூட அதிகமாக இயங்கிட்டு இருக்காள். எல்லாரும் வந்து புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட தாக்கத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் இன்னும் புத்தகத்தை எதுவும் படிக்கலை. ஆனால் தஞ்சை தரணிக்கும் தாமிரபரணிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் வந்து இந்த எழுத்துனால வந்துச்சு. நாரும்புநாதன் அப்படிங்கிற பெயர் வந்து கவிஞராக எழுத்தாளராக உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு தாயுமானவராக எனக்கு வந்து கிடைச்சது வந்து அப்பா. நிறைய முகநூல் நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்னை கேட்பாங்க, நிஜமாவே நாரும்புநாதன் வந்து உங்களை தத்தெடுத்துக்கிட்டாரா, நிஜமாவே அவரோட பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. உண்மை அதுதான். எனக்கும் அப்பாவுக்கும் இருக்க பந்தம் வந்து எளிய உணர்வுகளை வந்து அங்கீகரிக்கும் பொழுது அந்த பந்தம் வந்து ரொம்ப பலமானுச்சு. அந்த புத்தகத்தை பற்றி எல்லாரும் சொல்லும் பொழுது ரொம்ப மெல்லிய உணர்வுகள் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை அதுதான். நான் வந்து ஒரு 7 வயசு வரைக்கும் பேசாத ஒரு குழந்தை என்னை பார்த்து அம்மான்னு சொன்னதை வந்து ரொம்ப பிரமிச்சு எழுதியிருப்பேன். யார் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க, யார் வந்து உடனே அந்த உணர்வை உள்வாங்கிக்குவாங்க அப்படின்னா அப்பா தான் வருவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் அப்பா பற்றி இப்படி எல்லோரும் பேசும் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. ஏன்னா நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். யாருக்காக வந்தேன் இல்லை யாரை நம்பி வந்தேன், யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னா அப்பா தான். எல்லோரும் கேட்பாங்க, உங்களை பெற்றவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஒரு கவிஞர் வந்து அவங்க அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை மாதிரி தான், நான் இல்லைனா எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, பட் எனக்கு கிடைச்ச அப்பாவுக்கு வந்து நான் தான் பொண்ணு. ஸோ ஒன்றும் மிஸ் பண்ண விரும்பலை. ஐ லவ் யூ அப்பா. தேங்க்யூ. உட்காரும்போதே அம்மாவை சொல்லாமல் விட்டுட்டேன். அம்மாலாம் வந்து வேற லெவல். இவங்க இப்படி இருக்கிறதுக்கு அம்மா முக்கிய காரணம். அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே. மயக்கமா கலக்கமா என்பதெல்லாம் போய் தயக்கமும் போய் தாயுமானவரையாக நம் எழுத்தாளரை சிந்தித்தது மிக பெருமை. குழந்தைகளோடு அதிகம் விளையாடுபவர்கள், அதிக நேரத்தை செலவழிப்பவர்கள் தான் கற்பனை திறன் அதிகமிக்கவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கற்பனை திறனும் படைப்பு திறனும் அதிகம் வாய்த்தவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் ஒரு தாயாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அத்தகைய சிறப்பான ஒரு அழகான விஷயத்தை தஞ்சைக்கும் தாமிரபரணிக்கும் ஒரு தொடர்பை கொண்டு வந்து நமக்கு தந்து அழகாய் வானதியாய் அமைந்திருக்கிறார். நன்றி.